Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வா, இந்த நகையெல்லாம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. இத்தனை வருஷத்துல தேவைக்குன்னு சில நகைகளை மட்டும்தான் வெளியில எடுத்திருக்கேனே தவிர, இன்னைக்குதான் மொத்தமா எடுத்து நானே பாக்குறேன். இப்ப இருக்கிற கல்யாண வேலையில இதெல்லாம் காட்டுறதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களா? டேய், அவசரப்படாதடா. முதல்ல உங்க அம்மா என்ன சொல்ல வராங்கன்றத முழுசா கேளுடா. இந்த நகையெல்லாம் நான் எனக்குன்னு வாங்கினது மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கு இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கும் சேர்த்துதான். மருமகளுக்காகவும் சேர்த்து வச்ச நகைகளா? ஐயோ, இவ்வளவு நகைங்க! இத்தனை வருஷத்துல இந்த வீட்டுல எல்லாருக்கும் எல்லாமே பொதுவாதான் இருந்திருக்க. அதனாலதான் இந்த நகை விஷயத்த பத்தி கூட நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்கல. இப்ப ஸ்வேதா கல்யாணமாகி போனதும் இத சம பங்க அவளுக்கும் வானதி ஆர்த்திக்கும் பிரிச்சு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அம்மா, இப்ப எதுக்கு மாதலாம்? இல்ல கார்த்திக், அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டியத கரெக்டா செஞ்சிடணும், அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டா அப்புறம் அதுவே நாளைக்கு தேவையில்லாத குழப்பம் வந்துடும். சரியா சொன்னீங்க சம்பந்தி அம்மா. யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்தந்த நேரத்துல சரியா கொடுத்துடணுங்க. நம்ம என்ன கொடுக்கறோங்கறத விட அதை எப்ப கொடுக்கறோங்கறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்வேதா, உனக்கு இதுல என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. என்ன தவிர வேற யாரும் உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது, சரியா? ஏமா ஸ்வேதா, யோசிக்கிற, இது உன் கல்யாணத்துக்கான தாய் வீட்டு சீதனம்மா. நீ தயங்காம உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கம்மா. ஆர்த்தி, உங்க அப்பாவுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்க பாத்தியா? அவகிட்ட போய் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னா அவ பாட்டுக்கு மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டானா நாம என்னடி பண்றது? என்ன ஸ்வேதா, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, முதல்ல அன்னிங்க எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேம்மா. அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்குவாங்க. முதல்ல நீ உனக்கு தேவையான நகையை எடுத்துக்க. இவ வேற ஒரு பக்கம் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு. இல்ல அண்ணா, அண்ணிங்களே முதல்ல எடுத்துக்கிட்டோம். சரிப்பா, இவ இஷ்டப்படியே முதல்ல இவங்க அண்ணிங்களே எடுத்துக்கட்டும். ஆர்த்தி, உனக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கோ அது வேணுங்கிறத நீ எடுத்துக்கோ. சரிங்க. ஆர்த்தி, நீ காட்டுக்கு போய் சின்ன சின்ன நகையா அள்ளிட்டு வந்துடாத, நல்லா பார்த்து பெரிய பெரிய நகையா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வா. சரிம்மா. நல்லா இருக்கு, வா போட்டு பார்க்கலாம் வா. இது நல்லா இருக்கு இல்லத்த? நல்லா இருக்குமா? இத நான் எடுத்துக்கவா? இதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன்ல. அத்தையே சொல்றாங்க பாரு, பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கப்போ. நல்லா இருக்குல்ல அத்தை? கம்மி அத்தை. அத்தை, எனக்கு ரொம்ப நாளா கல்லு வச்சு ஜிமிக்கி எடுக்கணும்னு ஆசைத்த. அதுவும் இந்த ஜிமிக்கிய பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையும் நான் எடுத்துக்கவா? அப்புறம் நெக்லஸ் என்ன
அவளுக்கு ரொம்ப நாளா அந்த ரெண்டு அடுக்கு செயின் மாதிரி போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதையும் அந்த செயின் எடுத்துக்க போ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாரு, உனக்காக உன் அத்தை எப்படி எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. வானதி, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க. அவளுக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்கிற உரிமையோட நாம விருப்பப்படுற எல்லாமே செய்ய முடியும். அப்புறம் அவ நம்ம வீட்டு பொண்ணுங்கிறத தாண்டி இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவா. அவளுக்கு மனசார நம்ம ஏதாவது செய்யறதுக்கு இதுதான்ப்பா சரியான நேரம். இந்த நகையெல்லாம் என்கிட்ட இருந்தா வெறும் நகையாதான் இருக்கும். அதுவே ஸ்வேதா இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போனா அது அவளுக்கு இந்த குடும்பத்தோட ஞாபகமா எப்பவுமே இருக்கும். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தாய் வீட்டை செய்தணுங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி. நியாயமா இதெல்லாமே நம்ம ஸ்வேதாக்கு தான்ப்பா போய் சேரணும். அன்னியா அவளுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. இந்த சந்தர்ப்பத்துல நான் எதையாவது செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.